அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம். குறிப்பாக வந்து இந்திய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கான உரிய ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய தமிழ் உறவுகள் உங்களோட தொப்புள்கொடி உறவுகள் வந்து இலங்கை மக்களின் துன்பத்தை நீக்குவதற்காக வந்து நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் வந்துட்டு எங்களுக்கும் அந்த உணவு பொதி வந்து இலங்கைக்கு அனுப்பியிருந்தவை. அந்த உணவு பொதியில் வந்துட்டு நிறைய பொருட்கள் இருந்தது, சிறுவர்களுக்கான பால்மா மருந்து வகையில் உணவுகள்னு சொல்லி இருந்தது. அதை வந்து இலங்கையில் தரம் பிரித்து யாராருக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்து அதை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு வந்து இன்றைக்கு அரிசி கிடைச்சது, 10 கிலோ அரிசி. அந்த உதவி கிடைச்சதுக்காக நாங்கள் இந்திய தமிழ் உறவுகளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். தமிழ் உறவுகளுக்கு, இந்தியாவில் தமிழ் உறவுகளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் சார்பாக மட்டும் இல்லாமல் இலங்கை மக்கள் சார்பாக, முழு மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த இது எங்களுக்கு ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் வந்து சில பேருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அன்றாடம் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற நிறைய மக்கள் வந்து இலங்கையில் இப்போ தற்காலத்தில் இருக்கிறேன் சொன்னால், அவ்வளோத்துக்கு வந்து இலங்கையில் நெருக்கடி இருக்குது. அதனால் வந்து இந்திய மக்கள் கொடுத்த உதவி வந்து சில பேருக்கு ஒரு கடவுளை பார்த்த இருக்கும். மக்களும் இலங்கையில் தற்போது இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது பால்மா, சிறுவர்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு பால்மா மருந்துகள் அப்படி திறம்பிஞ்சு கொடுக்க வந்து சில பேருக்கு சில உதவியெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லா உதவியும் கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அரிசி கிடைச்சதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஒரு 15-20 நாளுக்காவது சோறாக காய்ச்சி சிறுவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி நிலைமையினாலும் இருக்குது. அதனால் வந்து இந்திய தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் கூடானக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாமிர்தம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அடிச்சு விடுங்க.